மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். 2023க்கான நம்ம நாட்டுடைய பட்ஜெட் பிப்ரவரி 1 தேதி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க. வெளிப்படையாக பார்க்குறப்ப ஆளுங்கட்சியினர் இதில் ஆர்வமாக தென்பட்டாலும் கூட உள்ளுக்குள்ளார சில உதறல்கள் இல்லாமல் இல்லைங்க, புரிஞ்சிருப்பீங்க எதனால் அப்படின்னு. ஓர் அறிக்கை ஓர் ஆவணப்படம், ஆட்டம் காணும் மோடி, நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கற்றியாகவே எழுதியிருக்கோம். எந்த அளவுக்கு இந்த அறிக்கையும் ஆவணப்படமும் தாக்கம் செலுத்தியிருக்கு, என்னென்னலாம் உள்ளுக்குள்ளார அரங்கேறியிருக்கு உள்ளிட்ட எல்லாவற்றையுமே விரிவாக இன்றைய நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் அலசுவோம். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். யார் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம்? சுருக்கமான வரலாறு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா பிரபல தொழிலதிபரான திரு கௌதம் அதானி அவர் மீது பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் நிதி ஆராய்ச்சி நிறுவனம்ங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கடந்த 2002 குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி வெளியிட்டிருக்கிற முக்கியமான ஆவணப்படம், 2 ஆவணப்படம். இந்த இரண்டும் தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பாஜகவை மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண வச்சிருக்கு. பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்த வண்ணம் இருக்கு. இந்த 2 முனை தாக்குதல்கள்லேருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்னு தெரியாம தான் பாஜகவினர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். சரி, இந்த ரெண்டுமே என்ன வகையில் தாக்கம் செலுத்தியிருக்கு, இந்த இரண்டும் குறித்தும் பார்ப்பதற்கு விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக யார் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம்ங்க சுருக்கமாக பார்க்கலாம். நெட் ஆண்டர்சன் அவர்களால் கடந்த 2017 அமெரிக்காவில் தொடங்கப்பட்டதாங்க இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம்ங்க, நிதி ஆராய்ச்சி நிறுவனம். அதாவது முதலீடுகள் தொடர்பான ஆராய்ச்சிகளையும் இன்னொரு பக்கம் நிதி சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தாங்க இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம். குறிப்பாக பெரு நிறுவனங்களுடைய நிதி நிலைகளை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை அவ்வப்போது வெட்ட வெளிச்சமாக்கி வருகிறது இந்த நிதி ஆராய்ச்சி நிறுவனம்ங்க. இதில் தான் கடந்த ஜூன் 2020 ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனம் குறித்த ஆய்வறிக்கையும் வெளியிட்டது ஹிண்டன்பர்க் நிறுவனம். அதன் மூலம் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்துடைய சொத்துக்கள் சீனாவில் முடக்கப்பட்டிருப்பதும் அதை மறைத்து அமெரிக்காவில் முதலீட்டாளர்கள்டிருந்து பல்வேறு முதலீடுகளையும் அவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமானதுங்க. இது அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த இதன் தொடர்ச்சியாக பங்கு சந்தையிலிருந்து வின்ஸ் நிறுவனத்தை அதிரடியாக நீக்கியது நாஸ்டாக். இது மட்டும் கிடையாதுங்க, அமெரிக்காவுடைய நிக்கோலா நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு பெருநிறுவனங்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த நிதி சம்பந்தமான ஆய்வறிக்கைகளையும் வெளியிட்டு அதிரடித்தது ஹிண்டன்பர்க் நிறுவனம்ங்க. அப்படிப்பட்ட நிறுவனம் தற்போது யார் மீது கை வைத்திருக்காங்கன்னா அதானி நிறுவனங்கள் மீது. ஷெல் கம்பெனிகள் மறைக்கப்பட்ட கடன் தொகை அதிரடித்த 88 கேள்விகள். திரு அதானி குழுமங்களை 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 106 பக்கங்கள் கொண்ட விரிவான ஆய்வறிக்கையை கடந்த ஜனவரி 24 வெளியிட்டதுங்க ஹிண்டன்பர்க் நிறுவனம். அதில் தான் அதானியை குற்றம் சாட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அந்த 88 கேள்விகளும் விவகாரமானவையாக இருக்குது, அதிரடித்த வண்ணமும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா அதானி குழுமத்துடைய 7 நிறுவனங்கள் தங்களுடைய நிதிநிலையை உண்மைக்கு புறம்பாக உயர்த்தி காட்டியிருக்காங்க. இதன் மூலமாக மட்டுமே 81,234 கோடி ரூபாயை வங்கிகளிலிருந்தும் கடனாகவும் பெற்றிருக்காங்க. அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடனில் பார்த்தோம்னா எஸ்பிஐ வங்கி மூலமாக மட்டுமே பெருமளவு தொகை வந்துட்டு போயிருக்குங்க. இதில் தங்கள் நிறுவனத்துடைய பங்குகளை உயர்த்தி காட்டுவதற்காகவே வெளிநாடுகளில் இருக்கிற சில செல் கம்பெனிகள், அதாவது கருப்பு பணத்தை முதலீடு செய்வதற்காக உருவாக்கப்படக்கூடிய மோசடி நிறுவனங்கள், அதன் மூலமாக அதானி நிறுவன பங்குகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அதிரடியாக முன்வச்சிருக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கை. இவை எல்லாவற்றுக்குமே மேலாக சட்டவிரோதமான பண பரிமாற்றத்திலும் அதானி நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கு அப்படின்னும் பகிர் கிளப்பியிருக்குங்க இந்த விரிவான ஆய்வறிக்கை. மோடியின் நட்பு தந்த பரிசு 23,500 கோடி ரூபாய் இழப்பில் எல்ஐசி. ஹிண்டன்பர்க் நிதி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய அறிக்கை ஏற்படுத்திய தாக்கத்தை தொடர்ந்து பங்கு சந்தையில் பார்த்தோம்னா அதானி குழுமத்துடைய பங்குகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 விழுக்காடு அளவில் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியையும் சந்திச்சிருக்குங்க. சுமார் 5.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை
கடந்த 3 நாட்களில் மட்டும் அதானியுடைய குழுமம் சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக பணக்காரர்கள் வரிசையில் 3வது இடத்துல இருந்த அதானி இப்போ இதன் மூலமாக அப்படியே கீழே இறங்கி 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். தற்போது பார்த்தோம்னா 10 இடங்களில் அதானி இல்லை அப்படின்னும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. இந்த சர்க்கிளில் அதானி நிறுவனங்களில் முதலீடு செய்த பிற நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை சந்திச்சிருக்குங்க. குறிப்பாக பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 23,500 கோடி ரூபாய் அளவில் இழப்பையும் சந்திச்சிருக்கு. இவ்வளவு குளறுபடிகளையும் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட செபி பார்த்தோம்னா கை கட்டி வேடிக்கை பார்த்திருப்பதாகத்தான் ஹிண்டன்பர்க் அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது தான் இந்த விவகாரத்திலேயே மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இதில் திரு அதானிக்கும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இடையிலான அந்த நீண்ட ஆண்டுகால நட்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நட்பின் காரணமாகத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாவற்றையும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செய்கிறாங்க பிரதானமான எதிர்கட்சிகள். நம்ம ஜூனியர் விகடன் செய்தியாளர்களான அழகு சுப்பையா மற்றும் ராணி கார்த்திக் ஆகியோரோடு பேசிய பொருளாதார வல்லுநரான திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர் பேசுகிறப்ப ஒன்றிய அரசாங்கத்துடைய மிக முக்கியமான சில புள்ளிகள் அதானிக்கு மிக நெருக்கமானவங்க, அதனால் ஹிண்டன்பர்க் அறிக்கை எழுப்பியிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள்லேருந்து அதானி குழுமத்தை காப்பாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொது வெளியில் இருந்த வண்ணம் இருக்குங்க. அதனால் பாரபட்சமற்ற விசாரணை செய்து இந்த விவகாரத்தை ஒன்றிய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் எஸ்பிஐ எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை மேலும் வலுப்படுத்த பாதுகாக்கக்கூடிய வேலைகளையும் ஒன்றிய அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக செய்ய வேண்டும். அடுத்து ஹிண்டன்பர்க் எழுப்பியிருக்கிற அந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காகவே ஒரு தனி குழுவையும் ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்தணும். இது அரசாங்கத்துடைய முக்கியமான கடமைங்க. இதை செய்வதற்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதற்குங்க இவ்வளவு தயக்கம் அப்படின்னு அதிரடியாகவும் அழுத்தமாகவும் தன்னுடைய கேள்விகளை முன்வைக்கிறாரு பொருளாதார வல்லுநரான திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா. அதானி மீதான தாக்குதல் தேசத்தின் மீதான தாக்குதல் அல்ல. இதற்கிடையில் ஹிண்டன்பர்க் நிறுவனத்துடைய அறிக்கையை முற்றிலுமாக மறுத்திருக்கு அதானி குழுமத்தினர். இது முழுக்க முழுக்க தவறான செய்திகள் அப்படின்னு அவங்க மறுத்திருக்காங்க. குறிப்பாக அதானி நிறுவனங்களுடைய சட்ட தலைவரான ஜத்தின் ஜலுந்த்வாலா அவர்கள் இந்த அறிக்கைக்கு எதிராக நாங்கள் வந்துட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மேலும் 413 பக்க அளவில் விளக்க அறிக்கையும் அதானியுடைய குழுமத்திலிருந்தும் வெளியாகியிருக்குங்க. ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா அப்படின்னு சிரித்தபடியே இதையும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் வரவேற்றிருக்காங்க. அதோடு நிற்காதீங்க, உடனடியாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்து விடுங்கள் அப்படின்னும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவிச்சிருக்குங்க. இதில் பார்த்தோம்னா ஜத்தின் ஜலுந்த்வாலா விளக்கம் அளித்தப்ப தேசிய கொடியை பின்னணியில் வைத்து கொண்டு அவர் பேசியது தான் சர்ச்சையாக மாறியிருக்கு. அதற்கும் பதிலடி கொடுத்துருக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனம். முக்கியமான குற்றச்சாட்டுகளில் கவனம் செலுத்தாமல் தேசியம் அப்படிங்கிற பெயரில் இந்த புகார்கள் எல்லாவற்றையுமே மறைக்க முயல்கிறது அதானி குழுமம். தேசிய கொடியை போர்த்தி கொண்டு அதானி குழுமம் நாட்டை கொள்ளையடிக்கிறது அப்படின்னு பதிலடியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது ஹிண்டன்பர்க். இதில் பார்த்தோம்னா தங்கள் மீதான தாக்குதலை அப்படியே நாட்டின் மீதான தாக்குதலாக மாற்றி கட்டமைக்க முயற்சி செய்கிறது அதானி குழுமம். அதை தான் பகிரங்கமாகவே போட்டுடைத்து விட்டது ஹிண்டன்பர்க் நிறுவனம். இதில் அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி வழக்கு தொடர்ந்தால் தங்கள் முதலீட்டாளர்களுடைய விவரங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் அப்படின்னு ஆதாரங்கள் எல்லாவற்றையுமே சமர்ப்பிக்க வேண்டும், அது மேலும் அதானிக்கு சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் நிதித்துறை சார்ந்த அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும். அதானிக்கு வளர்ச்சியை தந்த மோடி வித்தை கடுமையாக தாக்கும் நாம் தமிழர் சே பாக்கியராசன். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வளர்ச்சிக்காகவே ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு சொன்னால் அது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக அரசாங்கம் தாங்க. அந்த அளவுக்கு பல விஷயங்களையும் செஞ்சுருக்காங்க. இதில் அதானி பாதிக்கப்பட்டா ஒவ்வொரு சாமானியருமே பாதிக்கப்படுற அளவுக்கு இந்தியா முழுக்கவே கிளை பரப்பியும் வச்சுருக்காங்க. மேலும் மோடியுடைய இந்த 9 ஆண்டு கால ஆட்சியில்
அபாரமாக கிட்டத்தட்ட 20 மடங்கு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு அதானி நிறுவனங்கள். இதுதாங்க மோடி வித்தை அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிற நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி தொடர்பாளரான திரு சே பாக்கியராசன் தொடர்ந்து பேசுகிறப்ப, இந்தியாவுடைய டாப் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் அந்த பட்டியலில் முதலிடத்தில் அதானி இருக்காரு. அதே நேரத்தில் இந்திய அரசாங்கத்துக்கு அதிகமாக வரி செலுத்தக்கூடிய அந்த டாப் 10 பேர், முதல் 10 பேருடைய அந்த பட்டியலில் அதானி இடம் பிடிக்கவில்லை. ஒரு பக்கம் அதிகமான சம்பாதிக்கக்கூடிய பணக்காரராக முதலிடத்தில் இருக்காரு, அதே நேரத்தில் வரி கட்டக்கூடிய லிஸ்ட்ல பார்த்தோம்னா மொதல் 10 இடத்திலேயே அவர் இல்லைன்னா அது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருதுங்க. அந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாகவே பல விஷயங்களும் அரங்கேறியிருக்கா. சரி, நாங்கள் கேட்குறோம், அதானி மீதான குற்றச்சாட்டுகளை இந்திய பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாரு அதானி. ஆனால் அதானிக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாதுங்க. இந்த இடத்துல எனக்கு சாமுவேல் ஜான்சன் அவருடைய அந்த வைர வரிகள், முக்கியமான வரிகள் தாங்க நினைவுக்கு வருது. அயோக்கியர்களின் கடைசி புகழிடம் தேசபக்தி. இப்படி கொஞ்சம் காத்திரமாகவே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாரு நாம் தமிழர் கட்சியுடைய சே பாக்கியராசன். பெருநிறுவனங்களுக்கு கொடுத்த கடனை வசூல் செய்தது பாஜக. பாஜகவின் ராம சீனிவாசன் பதிலடி. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளுக்கு பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளரான பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர் பேசுகிறப்ப, ஏங்க அதானிக்கும் அம்பானிக்கும் கடந்த காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும், இந்த 8 ஆண்டுகளில் பாஜக அவர்களுக்கு கொடுத்துருக்கிற கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு அதையும் அந்த நிறுவனம் வந்துட்டு வெளியிடுவாங்களா? உண்மையிலேயே பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 8 ஆண்டுகளில் பெரு நிறுவனங்கள் கிட்டேருந்து பெரும்பாலான கடன் தொகைகளை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு திரும்ப வசூல் செஞ்சுருக்கோம். மேலும் பண மோசடியில் ஈடுபட்ட நீரவ் மோடி, விஜய் மல்லையா அவங்களுடைய சொத்துக்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பொது சொத்தை திருடி செல்பவர்களுக்கு இந்த அரசாங்கம் எப்பொழுதுமே உதவி செய்யாது, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கடுமை காட்டிய திரு ராம சீனிவாசன் தொடர்ந்து, நான் கேட்குறேன், முத்ரா திட்டத்தில் பயனடைந்த சாமானியர்கள் எல்லோருமே கார்ப்பரேட்டுகளா, சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு மீண்டும் கடுமை காட்டினார் அதே ராம சீனிவாசன். நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தில் பார்த்தோம்னா நம்முடைய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் உலக பொருளாதாரத்தில் ஒளிரும் நட்சத்திரமாக நம்முடைய இந்தியா மிளிர தொடங்கியிருக்குங்க. அடுத்து உலக நாடுகள் பாராட்டுகின்ற வகையில் தான் நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்ந்து இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியாவில் தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகவும் உயர்ந்திருக்கு, சூப்பராக மாறியிருக்கு அப்படின்னும் பெருமை பொங்க பேசியிருக்காங்க. அந்த தனிநபர் வருமானம் யாருடைய தனிநபர் வருமானம், யாருடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியும் மறக்காமல் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற பொருளாதார வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும். மற்றபடி பிபிசி சம்பந்தமான அந்த ஆவணப்படம் தொடர்பான அந்த காணொலியை நம்முடைய பார்ட் 2 காணொலியாக அடுத்த காணொலியில் நீங்கள் விரிவாக பார்க்கலாம். இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மகாநதி சகோதரிகளின் கதை ஜனவரி 23 முதல் திங்கள் முதல் வெள்ளிவர் 10 மணிக்கு உங்கள் விஜயில்.